விரல்களை பயன்படுத்தி எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். மிஸ் சொல்லி கொடுத்தனா இல்லையா? இப்ப இடையில கேட்டா எப்படி மிஸ் சொல்றது? இடையில ஒரு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது பதினஞ்சு மூணு ஒன்பது இருபத்தி ஏழு நாலு ஒன்பது முப்பத்தாறு அதெல்லாம் தெரியும், அதுல எல்லாம் எந்த மாற்றமுமே இல்லை. இடையில கேட்கும் போது ஏழு ஒன்பதுன்னா டக்குன்னு தெரிய மாட்டேங்குது. மிஸ் ஒன்றும் இல்லடாக்கு, நல்லா கவனி. இப்ப ரெண்டு ஒன்பதுன்னு சொல்றோம்னு வச்சுக்கோ, ரெண்டு ஒன்பதும் டக்குன்னு பதினெட்டு இருந்தாலும் முறை என்னன்றத பாருங்க. ரெண்டுக்கு முந்தின நம்பர் என்னடா கண்ண? புரியுதா? ரெண்டுக்கு முந்தைய முன்னி என்னது? ஒண்ணு. அந்த ஒண்ணு அப்படின்ற எண்ணோட எந்த எண்ணம் கூட்டுனா ஒன்பது கிடைக்கும்? அப்ப ரெண்டு ஒன்பது பதினெட்டு. ரெண்டு ஒன்பது என்ன? சரி, இப்ப ரெண்டு ஒன்பது பதினெட்டுன்னு சொல்லி, இப்ப நாலு ஒன்பது என்னது? சரியாடா கண்ணே, வெரி குட்ரா, கிளாப் பண்ணிக்கலாம்.